வணக்கம் ஃபுடீஸ். இன்னைக்கு நம்ம யம்மி டேஸ்டி சமையல் சேனலில் நியூ இயர் ஸ்பெஷல் ஓரியோ ஐஸ்கிரீம் கேக் செய்ய போகிறோம். நான் இன்னைக்கு 10 ரூபா ஓரியோ பிஸ்கட்ஸ் 4 பேக்கெட் எடுத்திருக்கேன். இதை சின்ன சின்னதாக உடச்சிட்டு மிக்சியில் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. க்ரீம் செப்பரேட் பண்ண வேண்டாம், க்ரீமோட சேர்த்தே கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் 3 டேபிள்ஸ்பூன் மெல்டட் பட்டர் உருக்கின வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓரியோ வேண்டாம்னு நினச்சிங்கன்னா டைஜஸ்டிவ் பிஸ்கட்ஸ் கூட சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம கையில் எடுக்கும்போது நல்லா கெட்டியாக உருண்ட பால் மாதிரி இருக்கணும். நான் இன்றைக்கி கேக் வைக்கிறதுக்கு ஒரு சின்ன பாத்திரம் எடுத்திருக்கேன். இதில் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு பட்டர் பேப்பர் வச்சுக்கோங்க. பட்டர் பேப்பர் இல்லாதவங்க இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கேக்குக்கு அப்ளை பண்ணுற மாதிரி ரொம்ப அதிகமாக தேவையில்லை, அதை விட கொஞ்சம் கம்மியாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போது இதை வச்சுட்டு இதுக்கு மேலேயும் கொஞ்சமாக வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பட்டர் பேப்பர் வீடியோ வேணும்னா ஏற்கனவே நம்ம சாக்கோ சிப்ஸ் வீடியோவில் பட்டர் பேப்பர் செஞ்சுருந்தோம். அந்த வீடியோவோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஓரியோ மிக்சர்லேருந்து கொஞ்சமாக தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அந்த டாப் லேயருக்கு போடுறதுக்கு. இப்போது இதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம உள்ளே வச்சிடலாம். ஃபஸ்ட்டு கீழே ஒரு லேயர் வச்சுட்டு அதுக்கப்புறம் சைடில் வச்சுக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு கரெக்டாக ஸ்டிஃபாக நிற்கலைன்னா பட்டர் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். இன்னும் கொஞ்சம் பட்டர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து 15 மினிட்ஸுக்கு ஃப்ரீசரில் வச்சிடலாம். இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக திக் லேயராக வச்சுக்கோங்க. இப்போ 15 மினிட்ஸ் ஃப்ரீசர்லேருந்து எடுத்தாச்சு. இதில் வந்து நம்ம ஐஸ்கிரீம் வச்சிடலாம். நான் வந்து இன்றைக்கி பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சாக்லேட் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா ரிச் சாக்லேட் ஃப்ளேவராக இருக்கும். அடுத்து நம்ம ஏற்கனவே தனியாக எடுத்து வச்சுருந்தோம்ல ஓரியோ மிக்சர், இதை வந்து டாப் லேயருக்கு வைக்கணும். இது வந்து ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டாம், இல்லாட்டி ஐஸ்கிரீமோட மிக்ஸ் ஆயிரும். அதனால் லைட்டாக வச்சுட்டு ஒரு ஸ்பூன் வச்சு லைட்டாக அதை ஈவன் பண்ணிக்கோங்க. ரொம்ப அழுத்தி இது பண்ணிடாதீங்க, இல்லைன்னா உள்ளே மிக்ஸ் ஆகிடும். அது கரெக்டாக செட் ஆகும்போது கரெக்ட் ஆகிக்கிறோம். இதை வந்து 6-7 மணி நேரத்துக்கு நம்ம வந்து ஃப்ரீசரில் வைக்கணும். ஃப்ரிட்ஜில் இல்லை, ஃப்ரீசரில் வைக்கணும். நான் இன்றைக்கி இது ஓவர் நைட் வைக்க போகிறேன். ஓவர் நைட் வச்சிங்கன்னா இன்னும் நல்லா செட் ஆகி கரெக்டாக வரும். இப்போ 8 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்ல டேஸ்டியான ஓரியோ ஐஸ்கிரீம் கேக் ரெடி ஆயிடுச்சு. நான் டெக்கரேஷனுக்கு மேலே சாக்லேட் சாஸ் ஊற்றிட்டு அதுக்கு மேலே டைரி மில்கை கிரேட் பண்ணியிருக்கேன். இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். ஏன்னா ஓரியோவே நல்லா சாக்லேட் ரிச்சாக டேஸ்டியாக இருக்குது. இதோட ஐஸ்கிரீம், சாக்லேட் சிரப் ப்ளஸ் டைரி மில்க் எல்லாமே கம்பைன் ஆகும்போது வாவ், இது இவ்வளோ சாக்லேட் ரிச்சாக இருக்கிறனால தான் சாக்லேட் லவர்ஸ் எல்லாருக்குமே இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம எம்மி டேஸ்டி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு சீக்கிரமாக நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை பார்த்து நீங்கள் ட்ரை பண்ண ரெசிபீஸை ஒரு ஃபோட்டோ எடுத்து அந்த ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி ஸ்க்ரீனில் தெரிகிற இமெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸில் அந்த ஃபோட்டோவையும் சேர்த்து அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.